எனக்கு என் கூட போட்டி போடுறதுக்கு யாரோ வராங்க. நீதானா? எஸ் எஸ். இது வந்து கிச்சன் சோல அவார்டெல்லாம் வாங்கினு கேள்விப்பட்டேன். ஆக ஒரு யானைக்கு இன்னொரு யானைய உருவத்தை பார்க்காதம்மா. நான் சொல்றது இந்த தொழில சமையல் கலையில தேர்ந்த எனக்கு போட்டியா சரியான சரிக்கு நிகரான ஒருத்தர் தான் கூட்டு வந்திருக்கிய. கையெல்லாம் தட்ட முடியாதுமா, போட்டிக்காரங்களுக்குலாம் கை தட்ட மாட்டோம் சரியா. போட்டினா போட்டி உடனே கையை தட்டினோடனே ஓ அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சமையல விட்டு கொடுத்துருவே மட்டும் நினைக்காத. சமைச்சர் வச்சுக்கே எப்படி இருக்கணும் உலகத்துக்கே தெரியும். அதுதான் எங்களுக்கு தெரியுமே. யூடியூப் ஹிஸ்டரியிலே அது முதல் டைமுங்க, குக் வித் கோமாளியும் மாஸ்டர் ஷெஃபோ போட்டி போட போறாங்க. என்னைய கோமாளின்னா சொன்னேன், அவங்களுக்கே மறந்துட்டு நான் குக்கா கோமாளி எனக்கு அப்படியெல்லாம் விட்டுட்டு இருப்பேன் மட்டும் நினைக்காதம்மா. போட்டின்னு வந்துட்டா போட்டி தான், புரியுதா? ஓ மீன் என்னது, திருச்சி மீன் குழம்பா தூத்துக்குடி மீன் குழம்பான்னு நீங்க மீன் குழம்பு இருக்கு. எந்த ஊரா இருந்தாங்க டேஸ்டா செஞ்சா அவ்வளவுதான். ஏமா சரி சமையல் பண்ற சரி, ஏசி என்னதுக்கு ஏசி இல்லாம இருக்க மாட்டாங்களோ? அது ஏசி இல்லக்கா, புக வந்துச்சுன்னு வச்சுக்கோ அப்படியே மேல போயிடும் போக. அது எனக்கு தெரியாமலாம் இல்ல. ஐயா இது புக குண்டுன்னு எனக்கு தெரியாதா? அது சும்மா சொல்லி பார்த்தேன் ஒரு பண்ணுக்கு நல்லா இருந்துச்சு. கோமாளில அவ்வளவு பெரிய செட்டில வேலை செஞ்சுட்டு என்ன மாதிரி பேர் எடுத்து வெளியில கூட அடுப்புக்கு மேல இப்படி ஒரு ஏசியை வைக்கலையே. அது வந்து நாங்க கண்டிப்பா அந்த டைம்ல கிளாசிக் கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். நீ வந்து அது என்னது ஆங்கர்ங்கறதெல்லாம் மறந்துரு, சும்மா கைய தட்டி தட்டி அங்க ஆங்கர் பண்ணிட்டு இருக்காத, வேலைக்கு வா. இப்போ நான் என்னத்துக்கு வந்திருக்கோம்? உங்களோட பெரிய ஃபேன் ஐட்டகா, டாக்டர்ல சம்மேல நடிச்சிருந்தா சல்யூட் இருக்கா? அப்படியாமா, டாக்டர்ல நல்லா நடிச்சிருந்தேன், சூப்பரா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா. இப்படி எல்லாம் சொன்ன உடனே நான் போட்டியில வந்து விலகிடுவேன் மட்டும் நீ நினைக்காது. இங்க பார், இங்க பார், என்னுடைய சமையல்ல நிக்கு உன ஓட ஓட விரட்டி இந்த உலக என்ன ஒண்ணி வந்து என்ன கிச்சன் எப்படி அழைக்கிறாங்க? அது இவங்களா இல்ல தீபா சங்கரான்னு இன்னைக்கு பாத்துருவோம். சோ இப்ப ரெண்டு பேரும் ரெடியா மீன் குழம்பு செய்யறதுக்கு? ரெடி ரெடி ரெடி. ஆரம்பிமா, 1 2 3 சொல்லுமா? ஆரம்பிச்சிருவோம். அப்படி கையெல்லாம் பரபரப்பறக்குது, எங்க அருவா எங்க கத்தி? அதுல கத்தியில வெங்காயம் வெட்டுறக்கு நீங்க வெட்டி வச்சிருக்கீங்கள, எங்க கரண்டி எங்க அடுப்பு அப்படின்னு ஒரே பரபரப்பா இருக்கு. சரி இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆனா போட்டியில எவ்வளவு ஓர வெஞ்சுன்னு இந்த பிகைன்வுட்ஸ் காரங்களுக்கு பாத்தியா? எங்களுக்கு வந்து இந்த தெம்மாடி சட்டியா, இவங்களுக்கு நம்ம ஊர் மண்ணு சட்டியா, ஏன்னா திருச்சிக்காரி ஜெயிக்கலமா. அப்போ பிகைன்வுட்ஸ்ல கூட ஒரு சதியில இருக்குது சட்டிய மாத்திட்டு அந்த குழம்பு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நான் விட்டு கொடுத்ததுனாலதான் அந்த குழம்பு நல்லா வந்துருச்சுன்னு சொல்றதுக்கா? நான் தயாராக மாட்டேன், ஆளாக மாட்டேன். எல்லாரும் கேட்டுக்காங்க மக்களே, இங்க நிறைய சதிகள்லாம் நடக்குது, நல்லா வந்ததுன்னா அதுல நம்ம வெற்றி பெற்றுட்டோம், நல்லா வரலாம் இந்த சதியாலதான் காரணம் அப்படிங்கறது எல்லாரும் தெரிஞ்சு காட்டில. சரி ஆரம்பிங்க, அடுப்ப பத்தி கேட்டீங்க.